हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके ने समय ले इनके मॉर्निंग गार्डन ले रंदे वीडियो आरंभ करों एडिक्लां तन्नी उती ट्रकांगे ना कुछ अपने स्तिपाते टे तेवे लाद इंदे ये ला आदर ला ऐड ट्रक्के दाव द चेरी रंदे चना एक्चुअली गार्डन ला नारे अपडेटो रुके नारे वेले यो रुके நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் ஒரு சில செடியெல்லாம் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு ஸோ அதெல்லாம் எடுக்கணும் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் இப்படி நிறைய வேலை இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு திடீர்னு காஞ்சி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ இது மாதிரி செடியெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வேற ஏதாவது போடணும் கொய்யாலெல்லாம் காய் வளர்ந்துட்டுருக்கு வெண்டைக்காய் எப்பவும் போல நல்லா கொடுக்குது ஆமாம் அது இருக்குது கருவேப்பிலை சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் நம்மளோட வாழை மரம் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு மூணு வாழைக்கன்று இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்புறம் இந்த சைடு ஒன்று அப்புறம் கேப்சிகம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நிறைய அப்டேட் அப்புறம் இந்த இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு நான் வந்து தனியாக கார்டன் அப்டேட் பண்ணும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் அப்புறம் இதோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த காராமணி ஆனால் இன்னும் எடுக்கலை கொஞ்ச நாள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் பார்க்கலாம் இந்த சைடு தான் பயங்கரமான கிளியர் அப் வேணும் ஏன்னா நிறைய செடி வந்து தேவையில்லாமல் இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்பராக வெஜிடபிள்ஸ் ஏதாவது போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ஸோ அது வந்து ஈவினிங் தான் பண்ணணும் இப்போ அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம கீழே போகலாம் அப்புறம் இங்கே வந்து நம்ம வேர்க்கடலை செடி வச்சோம்ல அதில் வந்து வேர்க்கடலைலாம் ஆக்சுவலி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் நிறைய முத்தணும் ஏன்னா செடி வந்து இன்னும் பச்சையாக தான் இருக்குது ஆனால் ஒன்ஸ் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ என் கை வந்து இங்கே நோண்டிகிட்டே தான் இருக்குது நான் ஏதாவது இன்றைக்கி கிடைக்குதான்னு பார்க்குறேன் இது ரொம்ப குட்டியா மேலேயே இருந்துச்சு ஓகே இனிமே நோண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வளரணும் இதுல என்ன பூ வளருதா டிராகன் இல்ல வித்தியாசமா இருக்கு நீட்டா வருது அத ஃப்ரூட் ஆப்போம் தெரியலையே பாப்போம் இங்க பாரு இதுல ஸ்பைடர் அழகா வர வர ஐயோ ரொம்ப பிஞ்சு சாரி ஓகே டிராகன் ஃப்ரூட்டில் என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக வளருது இது பூவா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் ஃப்ரூட் வந்து வளர்க்குறோம் ஆனால் இவ்வளோ குட்டி செடியில் பூ வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டைம் வந்து 9:20 கிட்ட ஆயிடுச்சு 10 to 9:45 கிளாஸ் நான் வந்து தோசை சுட்டு வச்சுட்டேன் அப்புறம் நேத்திக்குள்ளே சாம்பார் கொஞ்சம் இருக்குது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் 10 to சாப்பிட்டுட்டா இப்போ அவளை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு 10 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்கூலில் அதனால இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் அதுக்கப்புறமா கிராஃப்ட் ஒர்க்லாம் இருக்குது அப்புறம் ஸ்பீச் இருக்குது 10 ஸ்பீச்சில் நீ என்ன சொல்லுவ ஸோ ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் ஸோ வி செலிப்ரேட் ஸோ என்ன ஒரு அதிக ஸோ இங்கே பேர் அம்மா சொல்கிறது ஃபுல்லாக கேளு ஸோ வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் ஆகஸ்ட் 15th ஆஃப் எவ்ரி இயர் ஸோ வி ஸோ வி செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் நானும் இன்னைக்கு குளிச்சுட்டு காலையிலேயே ரெடி ஆகிட்டேன் அப்போ தான் வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஒரு மூடு வரும் கூடவே இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இங்கிலீஷ் சேனலில் வீடியோஸ் போட்டு நிறைய மாதம் ஆச்சு நான் கொஞ்சம் மற்ற வேலையிலலாம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால இது கொஞ்சம் அப்படியே ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் சரி இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதனால் ஒரு ரெசிபி வீடியோவும் எடுக்கணும் இன்றைக்கி பார்க்கலாம் தூக்கத்துல இருந்துச்சு உலர ஆரம்பிச்சிட்டா ஒருத்தி இல்ல
ஆக்சுவலி டிண்ட்டுக்கு வந்து நல்ல ட்ரை ஸ்கின் இப்போவும் இந்த மாமா பாடி லோஷன் இதுக்கு முன்னாடி நிறைய மாதத்துக்கு முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து அதே இது பெரிய பாட்டிலையும் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மாமா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சின்னது யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த பெருசு வாங்கினா வாங்கிக்கலாம். இது வந்து 400 ml பாட்டில். அண்ட் முக்கியமாக இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் மில்க்கும் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டெய்லி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி டிண்ட்டுக்கு வந்து இப்படி வெளியில் போகும்போது இல்லை கிளாஸில் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிண்ட்டுக்கு நிறைய வருஷமாகவே உங்களுக்கே தெரியும், எனக்கு மாமா ப்ராடக்ட்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மாமாத் அமேசான் ஃபர்ஸ்ட் க்ரை எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் முக்கியமாக மாமாத் வெப்சைட்ல இல்லை மாமாத் ஆப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கூப்பன் கோட் சுனிதா 2021 யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃபும் கிடைக்கும். ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னும் ஒரு சின்ன விஷயம், மாமாத் பற்றி நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். மாமாத் பற்றி பேசும்போது ஒரு ரெண்டு இனிஷியேட்டிவ் நல்ல விஷயம் அவங்க பண்ணுறது. ஒன்று வந்து நம்ம என்ன ஆர்டர் வாங்கினாலுமே அதோட ஒரு பிளான்ட்டை வந்து லிங்க் பண்ணுவாங்க. ஸோ நமக்காக ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம் எங்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நம்ம மூலமா என்வாயன்மெண்ட்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அண்ட் 2025 ஒன் மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷன். ஸோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் மோர் ஓவர் டாக்ஸின் ஃப்ரீ. ஸோ எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் இல்லை நமக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டாக்ஸின் ஃப்ரீயாக நோ பேரபின் நோ சல்ஃபேட் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ டிண்ட்டு பாப்பா ரெடி ஆயாச்சு, கிளாஸ்க்கு போகலாமா? சரி நீ கிராஃப்ட் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் காட்டுறேன்னு சொல்லி. இன்னைக்கு கிராஃப்ட் அந்த இது ஃபிளாக் பண்ண போறாங்களா அதை முடிச்சுட்டு எல்லாருக்கும் காட்டுறேன்னு சொல்லுறேன். சாப்பிட்டியா நீனு? என்ன சாப்பிட்ட? இது வந்து செல்ல குட்டிக்கு ப்ரீ கேஜில் வாங்கினது. ஆ செல்லமே, அவன் அங்கே இருக்கிற மாடு பஃபலோ கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மொச்சக்கொட்டை கொஞ்சம் இருக்குது. ஸோ மொச்சக்கொட்டை சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையில் ஒரு ரெசிபி பண்ணலாம். அந்த ரெசிபியை வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு 3/4 கப் மொச்சக்கொட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது தப்பு, மொச்சக்கொட்டை. இது வந்து பச்சை மொச்சக்கொட்டை. ஒருவேளை நீங்க காஞ்சது யூஸ் பண்றீங்கன்னா அதை வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அரிசியும் வேக வச்சிருக்கேன், 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இது போக கொஞ்சம் நிறைய பால் பேக்கெட் இருக்கு, அதுலேருந்து மலாய் கலெக்ட் பண்ண போறேன். நான் வந்து நெய் செய்யறதுக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மொரோவர் பன்னீரும் செய்யணும், அப்புறம் தயிர் ஊற்றி வைக்கணும். தயிருக்கு வந்து நம்ம தயிர் பானையில் கொஞ்சமாக உரமோரா அது ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து கண்ட்ரி டிலைட்டோட மாட்டுப்பாலும் வச்சுருக்கேன், பஃபலோ மில்க்கும் வச்சுருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து நிறைய ரெசிபிஸ் அதில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற பேக்கெட் பாலோட அப்படின்னு பார்க்குறதுக்காக. இப்போ இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரைஸ் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இங்கே பாலும் கொதிக்க வச்சுட்டேன். இதை நல்லா ஆறுனதும் அது மேலே இருக்கிற அந்த ஆடை கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் ஆனதும் நம்ம வந்து தயிர் கூட்டி வச்சிடலாம். அப்புறம் மொச்சக்கொட்டை சாப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 5-6 பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு முடிஞ்ச அளவு குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். கூடவே வேக வச்சிருக்க மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன், வறுத்து அரைச்ச ஜீரக பொடி கொஞ்சம், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வேக வச்சிருக்க ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு ஒரு ரெசிபி வீடியோ எடுக்க போகிறேன். அது முட்டையில் ஒரு சைட் டிஷ் மாதிரி ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி கண்டிப்பாக லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அது வந்து லாஸ்ட் இந்தியன் ரெசிபிஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த ரெசிபி பார்த்து ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வச்சிருக்கீங்களா? ஆமாம், லிவிங் ஃப்ளேவர்ஸ் வித் சுனிதா. யாராவது மறந்துட்டீங்கன்னா போய் செக் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க அந்த சேனலுக்கு. நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஏறி இருக்கீங்க இந்த ஒரு 5 மந்த்ஸில். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா ரெகுலராக இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஷோ ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரெகுலராக இருப்பேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜாலி பாப்பா, ஜாலி தான். ஆ ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு பாதி வரைக்கும் வீடியோ எடுத்தாச்சு. முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து முட்டையை வந்து அந்த ஷெல்லோட வேக வச்சுருப்பாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. ஓகேவா, ராயல் எக் அப்படின்னு இருந்தது. சரி, அப்படி தான் ட்ரை பண்ணேன் நான். ஆனால் முட்டை எல்லாமே வெளியில் வந்துருச்சு, அதை ப்ராப்பராக தான் சீல் பண்ணேன். அதனால் ஒரு பெரிய ஃபெயிலியர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ராயல் மட்டும்தான் இருக்குது, எக் இல்லை. ஓகே, இங்கே இது முட்டை வந்து ஆக்சுவலி ரவுண்டாக வந்திருக்கணும். இந்த அளவு தான் முட்டை உள்ளே தங்கிச்சு. அந்த வீடியோ எடுக்கிற பிளானே அப்படியே ட்ராப்பு, ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக காட்ட முடியாது. ஸோ இப்போ இதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, சில பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் எப்படி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் எது பண்ணாலும் ஆகாவுங்கிறீங்களே, எல்லாமே கரெக்டாக வருமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது, ட்ரையல் அண்ட் எரர் தான் நிறைய. இது வந்து சரி லாஸ்ட் ரெசிபிஸில் இருந்ததுனால ஓகே நம்ம வந்து திரும்பி அதை கொண்டு வர ட்ரை பண்ணலாம், அப்படியே இது தொலைஞ்சு போன ஒரு ரெசிபியாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வத்தில் தான் எடுத்தேன். பட் அவங்க அழகாக அந்த பழங்காலத்தில் அதை பண்ணும்போது அழகாக அதை சீல் பண்ணி வேக வச்சு அப்படியே முட்டை, ஃபுல் முட்டை இருக்காது பட் பாதி முட்டை அப்படியே ஃபுல்லாக எடுப்பாங்க ரவுண்டாக. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ் வீடியோக்கு நான் இதை எடுக்கலை. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறக்காக தான் இப்போ நான் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு, நான் நார்மலாக ஒரு ஆம்லெட்டை போட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கணும். விளையாடுறாங்க. ஆமாம், ஸோ அதனால் அதுக்கப்புறமா ஏதாவது ரெசிபி வீடியோ வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்து 3:15 ஆச்சு. என்னோட ஹாப்பி ஃபேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிபியை நான் எப்படியோ முடிச்சிட்டேன். சரி, இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சி நான் சாப்பிடலாம் போயிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஓகே நம்ம ஏன் ஸ்டீம் பண்ணக்கூடாது அந்த முட்டையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டை இருந்துச்சு, அதை எடுத்து திரும்பவும் அடித்து அதே மாதிரி ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணேன். நான் ஸ்டீம் பண்ணதும் இங்கே பாருங்கள் அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ நான் ரெசிபியும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கிலீஷ் சேனலுக்கு வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவும் லைவ் ஆகிருக்கும், கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் தான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன். அதாவது கொஞ்சம் மெனக்கடணும், அதுக்கு முட்டை எப்படியோ போட்டு போயிடலாமே நினைக்கலாம். ஆனால் டேஸ்ட் பண்ணும்போது நிஜமாக சொல்கிறேன், அந்த முட்டை வந்து சாஃப்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக முட்டை சாப்பிடும்போது முட்டையில் வந்து அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. இது வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால ஒரு ஃப்ளேவர் இருக்குது, சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, குயிக்காக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து நெட்ரிகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டின்ட்டு இன்னும் சாப்பிட்டு எந்திரிக்கல, இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கா உட்காந்துட்டு.
அவளுக்கு நான் பாப்கார்ன் பண்ணுறேன் மூவி டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாப்கார்ன் பண்ணிவிட்டு கூடவே வந்து வேறு என்ன பண்ணலாம், அந்த பாப்கார்ன் மட்டும் நூடுல்ஸ் இல்லை வேணாம், இதுவே நீ சாப்பிடல பாப்பா, இன்னும் பாருங்கள் இதுவே இன்னும் சாப்பிடல, நூடுல்ஸ் வேணுமா அவளுக்கு, சீக்கிரம் சாப்பிடு, இல்லைன்னா பாப்கார்ன் பண்ண மாட்டேன். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்கார்ன் பண்ணிவிட்டு நான் மூவி டைமுக்கு வந்து ரெடி ஆயிடலாம். இப்போ இந்த பால்லேருந்து அந்த ஆடை கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நேற்று கலெக்ட் பண்ணது, இது மாதிரி ஒரு ஒரு வாரம் சேர்த்து வச்சோம்னா நம்மளால் நெய் எடுக்க முடியும். இப்போ நான் இந்த பாலை வந்து தயிருக்கு ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் வார்மாக இருக்கணும், அந்த டைமில் ஊற்றினோன்னா தயிர் சூப்பராக செட் ஆகும். இப்போ இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி வச்சுட்டு நைட்டுக்குள்ளே செட் ஆகிடும் இது. இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, டின்ட்டுக்கு பாப்கார்னும் ரெடி, டீன் எல்லாம் இழுத்து மூடிட்டு எனக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே படம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். டைம் வந்து 4 மணி. ஸோ கரெக்டாக யோசித்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், ஒரு 6:30 அப்படிலாம் முடிஞ்சிடும். ஸோ டின்ட்டுக்கும் படம் பிடிச்சா உட்காருவா இல்லைனா எப்படின்னு தெரியல. டின்ட்டு ஃபுல் படம் பார்ப்பியா செல்லும்? என்ன என்ன படம் அது? அது எனக்கு தெரியாது. அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க? சாரி ஆன்ட்டி, உனக்கு அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. நீங்களும் மேபி இந்த வீடியோ வரும்போது நீங்களும் அந்த படம் பார்த்துருக்கலாம். எத்தனை பேருக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுங்க, நான் இன்னும் பார்க்கல, அதனால என்னால் ஃபீட்பேக் ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோ வரும்போது நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஃபீட்பேக் எனக்கு தெரியல. இதுதான் எங்கள் மூவி செட்டப்க்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்ச சோஃபா. ஸோ இங்கே தான் வந்து உட்காந்து பார்க்க போகிறோம் நாங்கள். ஆமாம், நீ நடுவில். ஆமாம், டின்ட்டு பாப்பா நடுவில், நாங்கள் ரெண்டு பேர் சைடில் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.